மனித உடல் தேவை. ஏன்னா மனிதன்றவன் மனுஷன் அப்படின்றதுல நமக்கு மனிதன் தமிழ்ல சொல்றோம். மனது உதயமானது, மனஸ் பிளஸ் உஷத், உஷத் என்ன குதித்தல். மனம் எங்கு தோன்றியுள்ளதோ, மனம்னாலே என்னங்க, வெறுப்பு வெறுப்பு, ஆசை வெறுப்பு, ஏற்றத்தாழ்வுகள், இரட்டைகள், மூன்று விதமாக பார்ப்பவன், பார்த்தல், பார்க்கப்பட்ட காட்சி அப்படின்னு முப்புடிகளாகவும் இரட்டைகளாகவும் பொதிஞ்சு இருக்கிற தன்மை பேர் மனம். அது வேணும், அது வேணும். இரட்டைகள்ல மாட்டிட்டு இருக்கணும், முப்புடிகளா அந்த இரட்டைகள்ல உலாவிக்கிட்டே இருக்கணும். தப்புகள் தவறுகள் மூலமாக அகந்தை வளருது, விஸ்வரூபம் எடுக்குது, உடல் தோறும் எடுக்குது. மீதி உடல்கள்னா அது வந்து ஏற்றத்தாழ்வுகளை ரொம்ப கீழே போகும்போது மீதி உடல்களுக்கு போகுது. சரிசமமா பாவ புண்ணியம் சரிசமமா வரும்பொழுது பாவத்தையும் அனுபவிக்கணும், புண்ணியத்தையும் தெரிஞ்சு அனுபவிக்கணும். பாவத்தையும் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு அதை அண்டர்கோ பண்ணணும், துக்கங்களை அண்டர்கோ பண்ணணும். அதுக்கு மனம் வேணும். எனக்கு இப்படி வந்திருக்கேன்னு ஒருத்தன் வருந்துறான் பார்த்தீங்களா, அதுதான் அந்த பாப கர்மாவனுடைய பலன். அந்த மனம் வந்து அதை அனுபவிக்குது, எனக்கு இப்படி வேதனையா இருக்கே, எனக்கு இயலாமையா இருக்கே, எனக்கு துக்கமா இருக்கே. அதனால இதெல்லாம் தெரிந்து அனுபவமாக பெற்று அதன் மூலமாக வருந்துபவனாகவும் சந்தோஷிப்பவனாகவும் இரண்டு விதமாகவும் அந்த ஏற்றத்தாழ்வுகள்ல ஆசைப்படுபவனாகவும் வெறுப்பவனாகவும் நல்லவனாகவும் தவறுகள் புரிபவனாகவும் மகிழ்ந்தவனாகவும் துக்கித்தவனாகவும் இப்படி எல்லா விதமாக அந்த இரட்டைகள் கொண்ட அனுபவம் வந்து பதியக்கூடிய ஒரே இடம் வந்து மனம், மனித மனம். கடையை காத்தால 6 மணிக்கு திறக்கிற மாதிரி அகந்தை கடைய பேருணர்வுல இருந்து பிரிந்த ஸ்தூல உணர்வு நுட்பமாக அந்த கடையை பரப்பிக் கொண்டு வாழ ஆரம்பிக்கிறது. உங்க கடையில வியாபாரம் ஆச்சுன்னா அதனால சந்தோஷம் கிடையாது, வியாபாரம் நிகழல் என்ன அதனால நஷ்டம் கிடையாது, வேதனை கிடையாது, வருத்தம் கிடையாது. அதே போல அகந்தை எழுச்சி கொண்டு பல கதாபாத்திரங்களாக பழைய பதிவுகளான அனுபவித்தவர்களான பிராரப்த கர்மங்களா வெளிப்பட்டு வரப்போட்டாங்க. அதுல எதுக்கு வந்து கொள்ளுவதும் தள்ளுவதும் எதுக்கு ஆட்படுவானேன், எல்லா டெஸ்ட் ஆக்சுவலா இங்கதான் நடக்குது. சாதாரண உங்க தொழில்கள்லயே தான் செம்ம டெஸ்ட் நடக்குது. நீ எந்த அளவுக்கு வெறியோட இருக்க அந்த அளவுக்கு ஏதோ ஒரு படிப்பினை வரும். அது ரெண்டு விதமாவும் வரும், சந்தோஷமாவும் வரும், லாபமாவும் வரும், நஷ்டமாவும் வரும். லாபமா வரும்போது திருப்பி தலைகால் தெரியாம குதிக்கிறது உள்ள. இல்ல, இந்த லாபத்தையே தான் எதிர்பார்க்கறதே அதுவே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த லாபமாவே எதிர்பார்க்கறது, மக்கள்கிட்ட லாபமாவே பேசுறது, இத பத்தியே பேசுறது. இப்போ அந்த இப்போ வந்து வந்தாங்களா போயிட்டோமா கொடுத்தோமா அவங்க எது சொன்னாலும் அவங்க எங்க வாங்கினாலும் அதை பத்தி, அதுக்கு முன்னா அவங்க வேற இடத்துல வாங்கிட்டாங்கன்னா அது மேல அவங்க மேல வந்து ஒரு இது கோபம் வரும், ஒரு கோபம் வரும். அப்படியே 4 நாள் என் கடைக்கு வந்தா 5வது நாள் வேற கடைக்கு போயிட்டான். இப்ப அந்த பிரச்சனைகள் நமக்கு எது இன்னைக்கு என்ன வருதோ. ஆனா இதனால கிடைச்ச ரிலீஃப் நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ரிலீஃப் இல்ல சொல்றேன். இந்த மாதிரி ஆட்படாத தன்மை, லாப நோக்கு அறவே உள்ளே இருந்து போயிடுச்சு. அதாவது இங்க வந்து வேட்டையாடுறதுக்கு கிளம்பல நம்ம கசல், எந்த பறவையும் எந்த ஒரு இயற்கையில இருக்கிற தோற்றங்களும் அமையவைகள் அதாவது சுதர்மம் தான். வேட்டையாடுதுன்னு புலி சிங்கம் தான் வேட்டையாடும், ஏன்னா அவைகள் மாமிச பட்சினிகள்.
அதனோட தர்மமே வந்து வேட்டையாடிதான் சாப்பிடணும். நம்ம அஞ்சு புலன் திறன்களை வச்சுக்கிட்டு ஆதாயத்துக்கோசரமும் லாபத்துக்கோசரம் ஐந்து புலன்கள் மூலமாகவும் இன்னும் அது பின்னாடி அதிபதியா அவைகளை செலுத்துகின்ற அந்த மனத்தை வச்சுக்கிட்டு நுட்பமா ஆதாயம் வேட்டை லாப பெருக்கு நஷ்டம் தவிர, நஷ்டம் யாருக்காவது போட்டோம், லாபம் எனக்கே அப்படின்னு இந்த அமைப்ப கடைய திறக்கிற மாதிரி ஈகோ உடல் உணர்வாக பேருணர்வில் இருந்து தனி எழுச்சியாக உடல் உணர்வாக வந்து தினமும் விழிப்பு நிலை பூரா கடை விரிக்கிறோம். எப்போ இந்த ஆதாயம்ன்ற பற்று இருக்கோ லாபம்ன்ற பற்று இருக்கோ ஒவ்வொரு எண்ணுபவன் பின்னாடியும் அகந்தைதான் ஒட்டுமொத்தமான இதனுடைய ஆணிவேர். அவன் தான் இவனை இவனை நிர்வாகம் பண்ணி செம்மையாக திறமையாக இவனை முன்னுக்கு கொண்டு வர மாதிரி புலன்களை வச்சுக்கிட்டு ஜடப்பொருட்களோட ஜடப்பொருட்களா இவனும் ஐக்கியமாயி வேட்டையாடிட்டு. பணம் பண்ற பாடு வந்து சொல்லவே முடியாது, பணம் படுத்துற பாடு இல்லையா. பணம் பணம் எல்லாம் அகில உலகமும் எழுந்துக்கிறது இங்க இந்த பூமியில, அகில உலகமும் எழுந்துக்கிறது இதுக்கு. ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடி என்ன, ஒரு சிறு குழந்தைக்கு பெஸ்ட் ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும்ன்றது முதற்கொண்டு என்ன, அவனுக்கு பெஸ்ட் எஜுகேஷன், எதுக்கு பெஸ்ட் எஜுகேஷன், அவன் பெஸ்ட் இன்கம் ஏர்னரா இருக்கணும், அவன் பெஸ்ட் டாக்டர், பெஸ்ட் பேமெண்ட் பார்க்கணும். கடைசியா எல்லா ரிவார்டுமே ரிவார்டு பனிஷ்மெண்ட், தொள்ளுதல் தவிர்த்தல், விரும்புதல் வெறுத்தல், இது எல்லாமே எதை ஒட்டி, அந்த தனித்த அகந்தை பெருக்குக்கு தான் இது ரெண்டுமே நடக்குது. அவரே வந்து 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 செல்கிறவர் எங் இப்படி எங்க மறையுது, மறையுது ஊதிக்குது, இது ரெண்டு தான் வந்து அந்த நிலைக்கு ஆட்படுற மனத்துக்கு தெரிஞ்ச விஷயமே அதுதான். எங்கேருந்து உதிக்குது, ஏன் உதிக்குது, உதித்தவன் எவன் அப்படின்றதெல்லாம் உடனேவே அந்த க்வெஸ்சனே என்ன ஆயிடுது, அந்த கேள்வி ஆரம்பிக்கிற இடம் ஸ்தலம் என்ன இடம், நேர திருத்தலம், பரம்பொருளுடைய இருப்பிடம். அன்றாட வாழ்க்கையிலேருந்து நீங்க ஆன்மீகத்தை பிரிக்க முடியாது 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 முடியாது. தனிச்சு ஏதோ கோவில்கள், ஏதோ மலைகள், ஏதோ சில நாட்கள், ஏதோ சில விரதங்கள், ஏதோ சில சடங்குகள், ஏதோ சில பூஜைகள், ஏதோ சில ஹோமங்கள், இப்படி இப்படின்னு அதே மனம் பண்றதே வந்து அதனுடைய பித்தலாட்டம். அப்படி ஒதுக்கினாதான் அது வந்து அது அதனுடைய கதை கிழியாம இருக்கும், அதனோட உண்மை கதை என்னன்னு தெரியாம இருக்கும். மனம் அல்லது அகந்தை அதனுடைய கதை கரெக்டா. உங்க மனத்தை விசாரிக்க கிளம்பிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வீரனா இருந்தே ஆகணுமா இல்லையா, வீரனா இருந்தே ஆகணும், தீரனா இருந்தே ஆகணும். சரி, வீரத்தனம் சூரத்தனம் தீரத்தனம்லாம் இதெல்லாம் என்ன என்ன பின்னாடி என்ன அர்த்தம், மனம் எப்படி இருக்கு, பற்றுக்கள் மயமா இருக்கு, பற்றுக்களுக்கு ஆணி வீரன பற்று எது, ஏதோ லாப நோக்கு ஆதாய நோக்கு, துக்கம் தவிர்த்தல், நஷ்டம் தவிர்த்தல், வேதனை தவிர்த்தல், மகிழ்ச்சி பெருக்குதல், சம்பாத்தியம் பெருக்குதல், ஆரோக்கியம் பெருக்குதல், பெருக்குதல்லாம் லாபம், இடத்தெல்லாம் நஷ்டம், இந்த ரெண்டு ஆட்டம் தானே இதுக்கு சென்டரே, அதனுடைய இருப்புக்கே சென்டர். இந்த ரெண்டு விதமான ஆடுதல்களாலதான் வந்து ஆட்டங்களாலதான் வந்து மனம்ன்றது ஒண்ணு பெறுகுது. மனத்து மூலமா அந்த மனத்துல அனுபவம் கொண்டவர்களாக சம்பாதித்தவர்களாக திறமைசாலிகளாக யார் யாரோ உள்ள பெருகிட்டே இருக்காங்க. அத வந்து இந்த உலகம் வந்து தட்டி தட்டி நல்லா ஓடு 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 இன்னும் ஃபாஸ்டா ஓடு இன்னும் ஃபாஸ்டா ஓடுன்னு
ஜட பொருள் ஜட பொருளை தட்டி ஆர்ப்பரிச்சு இன்னும் வேகத்தை ஜாஸ்தி பண்ணும். கரெக்டா, ஜடம் ஜடத்தோடதான் இணையும். ஸ்கூல்ல படிக்காத பையன் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு படிக்காத பையனை தேடிட்டு போய் உட்காந்துப்பான். எப்படியோ அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டா வந்துடும் ரிலேஷன்ஷிப் வந்துடும். கல்யாணத்துக்கு வந்தா சீட்டு கச்சேரி ஆளுங்க ஒன்னா சேர்றாங்க. அவர் பாம்பேல இருந்து வந்திருப்பாரு, இவர் ராமேஸ்வரம்ல இருந்து வந்திருப்பாரு. ரெண்டு பேரும் டாக்கு ஒரே சேனல் ரெண்டு ஆயிடும். அவங்களை இணைச்சதே அந்த சீட்டு கச்சேரி. அவங்க சேர்ந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா, சேர்ந்துருவாங்க. தண்ணி பார்ட்டிலாம் ஒன்னா சேர்ந்துடும். ஒவ்வொரு பார்ட்டியும் அது அதுக்கு ஏத்த மாதிரி, ஏன்னா எண்ணத்தோட சேர்ந்த மாதிரி ஜடம் ஜடத்தோட சேரும். மனத்துக்கு ஏதோ பூர்வ நல்ல புண்ணிய வாசனைகள்னால அது சுத்தப்பட்டு இருந்திருந்தால் ஒழிய அதுக்கு வந்து இந்த ஜென்மத்துல இந்த பிறவியில அதனுடைய உண்மையான சுபாவம் அது சத்துவ மனம்தான், விளக்கமாக இருக்க வேண்டிய மனம், ஜடப்பொருளாக அது மாறவே கூடாது. எப்படி ஜடப்பொருளா மாறுது? ஜடப்பொருளுடைய நினைப்புகள் மூலமா ஜடமா மாறுகிறது. அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில சுத்திகரித்தல் ஓயாம நடந்துட்டே இருக்கணுமா இல்லையா? நடந்து கொண்டே இருக்கணும். 24 மணி நேரம் நடந்துக்கணும். சாண்மிக சாதகம் சத்துவத்தை நோக்கி. சத்துவம்னா என்ன? தெளிந்த நிலை. தெளிந்த நிலைன்றது என்ன? விஷயமற்ற நிலை. விஷயங்கள் எப்ப பெருகும்? ஆதாயம் ஆதாயம் கிடைக்காத தன்மையை தவிர்த்தல், இது ரெண்டு மூலமா தான் நடக்க போகுது இல்லையா? இது ரெண்டு மூலமா தான் நம்ம எது எதுவாக போறோம். எது எதுவாக மாறாம இருக்கணும்னு என்ன அர்த்தம்? ஆதாயத்தை பத்தியும் நான் நடக்கக்கூடாது, நஷ்டத்தை பத்தியும் நான் நடக்கக்கூடாது. எனக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து ஜடப்பொருள் சகவாசம், ரெண்டுமே தோன்றி தோன்றி ஒழிப்பவை. நான் ஒன்று எழுந்தபின் உலகம் விழிக்கும். கரெக்டா, நான் மறையும் போது உலகம் மறையும். உலகத்துக்கு ஒரு இருப்பு கிடையாது, விழிச்சவன் விழிப்புலதான் உலகம். உலகமா இல்லவே இல்லை. இப்ப உலகம்னு ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம கிட்ட அறிவிச்சிட்டு இருக்கா? என்னுடைய ஆசை தானே உலகம். அங்க நல்லா இது நல்லா விஞ்ஞான பூர்வமா இதை நல்லா உணரணும். விஞ்ஞானம், ஆன்ம விஞ்ஞானம் இது, ஆன்ம விஞ்ஞானம். உலகம்னு அங்க ஏதாவது இருக்கா? ஆழ்ந்த உலகத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல நான் இல்ல. என்னுடைய நான், என்னுடைய நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னிடமிருந்து, என்னுடைய, இவ்வளோ அசம்பிளியும் சேர்த்துக்கிட்டு இவைகள் எல்லாமே உலக இன் ரிலேஷன் டு உலகம் தான். நான் நல்லவன்னாலே என்ன அர்த்தம்? உலகத்து பார்வையில நல்லவன். கரெக்டா, நான் வல்லவன் அப்படின்னா உலகத்து பார்வையில வல்லவன். நான் திறமைசாலி அப்படின்னாலே உலகத்து பார்வையில திறமைசாலி. என்னை எல்லோருக்கும் பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? அவங்க பார்வையில அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா, என்னால் என்னோடு எல்லாரும் பேச ஆசைப்படுறாங்க அப்படின்னால என்ன அர்த்தம்? அவங்க பேச ஆசைப்படுற மாதிரி நான் என்ன இருக்கேன் அப்படின்னா உலகத்து பாஷையில நான் ரொம்ப சரளமாக அவங்க எதிர்பார்க்கிற அதே ஆதாய நோக்கோட அவங்க எதிர்பார்க்க அவங்க என்னெல்லாம் சர்டிபிகேட் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த சர்டிபிகேட்டுக்கெல்லாம் உரியவனாக உலகமாகவே நான் நல்லா உலாத்திக்கிட்டு இருக்கேன் அர்த்தம். இந்த மொத்த அமைப்புமே எங்க போகுது? ஆழ்ந்த உறக்கத்துல இந்த நன்மதிப்பு இந்த சர்டிபிகேட் கொண்டா அப்படியே இந்த உலகமும் நானும் வேற இல்லை. நான் இசை கொல்ட்டு உலகம். இதுல 6 வேற்றுமை இதுவும் இருக்கு, 6 இருக்கு. இந்த 6 வேற்றுமை உருபுகளும் சேர்ந்து அங்கு ஜடப்பொருள்களா இருக்கிற உலகத்தோட சேர்ந்து பிணைஞ்ச பிணைப்பு தான் வந்து அகந்தையினுடைய தோற்றம் மறைவு அன்றாட வாழ்க்கையிலேயே. அதனாலதான் சாதாரண விழிப்பு நிலையில கூட இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அரை மணி நேரம் கடைக்கு யாருமே வரல, நீங்க யாருன்னு கூட நீங்க உள்ள பேச்சே வர வேண்டிய அவசியமே இல்லை. கஸ்டமர் வந்தாதான் மாரியப்பன் வரணும், மாரியப்பன் கடைக்காரர் வரணும். அதே போலதான் ராஜாவன்.
கஸ்டமர் வரும்பொழுது நீங்க தோன்றி என்ன மெடிசன் கேட்க போறாருன்னு அத்தனை பின்னாடிய மெடிசன் நேம்ஸ் அத்தனையும் சாப்ட்வேர்ல சூக்ஷ்ம பதிவுகளா ரெடியா இருக்கும். டக்குன்னு அவர் வார்த்தையை சொன்ன உடனே சர 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 சரன்னு அது எங்க இருக்குன்ற ஏரியா முதற்கொண்டு உள்ளே இந்த காட்சி ஆகுறோம். அதனால உலகம் தனியா இல்லை, தனியா இல்லவே இல்லை, நானே உலகம், நானே உலகம். உடனே சாதாரணமா கேக்குறது இவ்வளவு பெரிய பௌதீக உலகம் இந்த பூமி எப்படி இங்க நானுன்னு என்னவோ என்னுடைய நினைப்புல இருக்குன்னா, ஆமா இது மாத்திரம் இல்ல, நீங்க இங்கேந்து பல லைட் மில்லியன் இயர்ஸுக்கு தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பாக்குறேன்னா லைட் மில்லியன் இயர்ஸ்னா என்ன அர்த்தம், வருடத்தை கணக்கு போட முடியல, டிஸ்டன்ஸ கணக்கு போட முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, லைட்டினோட ஸ்பீட இது பண்ணிட்டாங்க. லைட்டினோட ஸ்பீடு 186,000 மைல்ஸ் இல்லாட்டி 300,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அதோட ஒரு லைட் இயர், அத ஒரு வருஷம் 365 நாள் இன்டூ சோ மெனி செகண்ட்ஸ் போட்டுருங்க ஸ்பீடு டிஸ்டன்ஸ். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஸ்டாரை நம்ம இங்க உட்காந்து இங்கேருந்து பாக்கணும் அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட 10,000 வருஷம் இல்லாட்டி 20,000 வருஷம் இல்லாட்டி 30,000 வருஷம் இல்லாட்டி 1,00,000,000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்கணும். இப்போ பாக்குறதுனால என்ன அர்த்தம், அதுவும் வந்து அதுக்காக இருப்பு இல்ல, அந்த நட்சத்திரத்துக்கு அதுக்காக இருப்பு இல்ல, என் அறிவுலதான் அதுக்கு இருப்பு, என் அறிவுக்குத்தான் அது நட்சத்திரம், என் அறிவுக்குத்தான் அது டிஸ்டன்ஸ், என் அறிவுக்குத்தான் அது தேசம், என் அறிவுக்குத்தான் அது காலம், காலமும் தேசமும் என் அறிவிலிருந்து தோன்றுகிறது, நானே அனைத்துக்கும் மூலம். உண்மையான பௌதீக உலகம்னு சொல்லப்படுற அந்த பௌதீக உலகம் கூட வெறும் வார்த்தை, வார்த்தைகள் தான், வார்த்தைகளும் வார்த்தைகள் அடைச்சிட்டு இருக்கிற ஸ்பேஸும் நாமும் ரூபம், ஸ்பேஸ் டைம் நேம் அண்ட் ஃபார்ம், இது எல்லாமுமே வெளியில் இல்லை. சகஜமா ஒரு புது பிறவி இந்த உலகத்துக்கு வரும்பொழுதே ஒரு ஆடு குட்டி போடட்டும், ஒரு தாய் குழந்தையை பெறட்டும், பசிக்குது வாய் வழியா சாப்பிடணும், நானு கை வழியா சாப்பிட முடியாது அப்படின்றதே அது ஏற்கனவே பழக்கப்பட்ட தன்மையை காண்பிக்கிறது. என்ன வயிற்றுக்குள்ள இருக்கும்போது சாப்பாடு நேர போகுது வாய் வழியா போல இருக்கு, அப்படியே அம்மாவும் அதுவும் தொப்புள் கொடி மூலமாக இணைக்கப்பட்டிருக்காது, உணவே தொப்புள் கொடி மூலமா போயிடுது, அதுக்கு அதுக்கு அதனுடைய குழந்தையோட தொப்புள் வழியா போகுது உணவு, வாய் வழியா சாப்பிடல. இங்க வந்த உடனே அறிவு ஆட்டோமேட்டிக்கா சப்பு கொட்டிக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு தெரியுது. ரொம்ப பழகின இடம் இந்த பூமி பிறவிகள், அதுல இந்த மாதிரி எல்லாம் மனம் வந்து ஆதாய நோக்கோடையும் லாப நோக்கோடையும் நஷ்டம் தவிர்த்தலோடையும் வேதனை தவிர்த்தலோடையும் வாழ்கிறதுன்றது அது ஒவ்வொரு எண்ணத்தினுடைய உதிப்பே அதுதான் சென்டர். அந்த சென்டரை வச்சுக்கிட்டு அகந்தை வந்து கோடானு கோடி வருடங்களாக வருடங்கள்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, என்ன டைம்லெஸ் அது, ஆதி இல்லாதது மாயை, ஆனால் அது முடிவு உண்டு, முடிவு நாம் உணரும் இந்த தருணம். ஓஹோ இப்பேற்பட்ட ஆட்டத்துக்கு நான் செக்கிக்கிட்டு இருக்கேனா, பெரிய பேயாட்டத்துக்கு பேய் அகந்தை கிட்ட பல உடல்கள் தோறும் நாம் வாசம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் தீரத்தனம் சூரத்தனம் வீரத்தனம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம், அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணுவ, எப்படி ஆதாயம் வச்சுக்க, நீ தான் அதுக்கு மூலம்ன்றத வச்சுட்டு எல்லாம் எங்க செய்யப்படணும், என்ன செய்யப்படணும், செய்யறதுன்னே ஒண்ணும் இல்லை. வேற வீரன்றவன் யாரு, உண்மையை நேர பாக்குறான், ஆட இவனே வந்திருக்கிறவன், இவனுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமா தான் இவன ஒருத்தன் வந்திருக்கான், அதுக்கு நம்ம தூக்கி கொடுத்துட போறது இல்ல, சாதாரணமா என்ன பண்றதே பண்ணிட்டு போ. இதுல என்ன சைக்கலாஜிக்கலா அங்க ஒரு இது, இவன் நம்மளை விட்டு போயிட போறானே, இவனை எப்படியா தக்க வைக்கிற போராட்டம், உன் உண்மை தெரியும் போது அவன் உண்மையும் தெரிஞ்சிருக்குல்ல உனக்கு,
சைக்கலாஜிக்கலா கர்வமா இருத்தல், சைக்கலாஜிக்கலா தேடுதல், ஓடுதல், பரபரத்தல், இயந்திர கதையில அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கீங்க. ஏன் இயந்திரம்னாலே, இயந்திரம்னால என்ன அர்த்தம், மெஷின், மெஷின்னா என்ன ஜடம்னு அர்த்தம், இயக்கும் தன்மைக்கு ஆட்பட்டவைன்னு அர்த்தம், இயக்குனர் கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். இயக்குனர் அத்தனை பேர் நடிகர்களையும் வச்சு படம் எடுக்கிறாரா இல்லையா, அரங்கத்தை அமைக்கிறாரா இல்லையா, செட்டு போடுறாரா இல்லையா, ப்ரொடியூசரை பணத்தை இது பண்ண வைக்கிறாரா இல்லையா, அவருக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறாரா இல்லையா, நடிகர்களுக்கு சம்பளம் வழங்குறாரா இல்லையா, நம்மளுக்கெல்லாம் காட்சி பொருளா ஒரு படத்தை அமைச்சு நம்ம அதுல நம்ம மனசை இழந்து நம்ம பொருளையும் கொடுத்துட்டு வரோமா இல்லையா. மாயைக்குள்ள மாயை தனியா படைக்கிறவங்க இவங்கெல்லாம், ஏற்கனவே இருப்பது செம்ம கண்கட்டு வித்யா. பொழுதன்னைக்கும் காத்தால் இருந்து நைட்டு கடைசி மனம் தூங்க போற வரைக்கும் ஏற்கனவே கண்கட்டு வித்தை நடந்துட்டு இருக்கு. இதுல இது வேற தனி கண்கட்டு வித்தை. சூரிய சந்திரர்களையே, சூரிய சந்திரர்கள் நம்ம இந்த பூமிக்கு அதிஷ்டான தேவதையா ஒரு பூதமா இருந்துகிட்டு உஷ்ணத்தையும் கொடுத்துக்கிட்டு ஒளியையும் கொடுத்துட்டு இது இழுப்புக்கு ஒரு பெரிய மூலமா இருக்குது சூரியன். நிதி பூதங்களும் ரொம்ப முக்கியம், சூரியனே ஆகாயத்துல இருக்கு. ஆனாலும் அவைகள் எல்லாமே இந்த நாடகத்துல பெரும் பங்காளிகள், பாத்திரங்கள். நீ நானும் இந்த உடலை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு அகந்தையை வச்சுக்கிட்டு அந்த அகந்தை வந்து இந்த உலகத்துல ஏற்கனவே உருவாண்டதுனாலதான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கப்படணும்னா அதுக்கு வேண்டிய சத்துவம் நம்ம எங்கேயோ தோஞ்சி எங்கேயோ அனுபவிச்சு என்னமோ நற்பயன்கள் நடந்திருக்கு. நற்பயன்கள் நடந்ததுனால திருப்பி அந்த ஏரியா முழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு வந்து நிக்குது. எதுலயும் நம்ம இழக்க முடியாம அங்க போக முடியாம இங்க வந்துடுறோம். புரியுதா, சம்சாரம் ரொம்ப அடிச்சு செல்ல முடியாமல் எங்கேயோ குருவருடா என்ன பண்ணிடுது, தடுத்து அப்படி தூக்கி போடு, பெரிய சூழல் நீச்சு ஆற்று சூழல்ல போய் மாட்டிக்காம குருவர் உளுந்து அப்படி இழுத்து போடுது. பெண் இழுத்து போட்டு அது ஞாபகப்படுத்துது, நீ அது இல்ல இது, நீ அந்த சூழல்ல சம்சார சூழல்ல அடித்து செல்லப்பட வேண்டியவன் அல்ல, நீ கதாபாத்திரங்கள் அல்ல. கதாபாத்திரங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த அகந்தை உலகத்தோடு தோன்றி உன்னை அதுல திருப்பி திருப்பி பழக்க வாசனையினால ஈடுபடுத்திட்டு இருக்கு. அங்க உலகம்னு ஒண்ணுமே இல்ல, நீ உலகத்தை படைச்சு நீயே உன்னை மாட்ட வச்சு உன் பதிவை நல்லா பெருக்கி இன்னும் பல சூக்ஷமான உனக்கு பின்னாடி வரப்போற கர்ம உடல்களை துடிச்சுக்கிட்டே இருக்கிறது அதனுடைய வேலை. கம்ப்யூட்டர்ல ஸ்டார்ட் அப்ல ஆரம்பிச்சுட்டு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் உள்ள பேஜ் பேஜ் பேஜ்ன்னு ஒரு 100 பேஜை திறந்து வச்சுட்டு கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சா க்ளோஸ் ஆகாம அது என்ன பண்ணும், எங்கேருந்து கடைசி பேஜ் ஆரம்பிச்சல அதுல இருந்து வந்து நிற்கும், ஒவ்வொரு ஸ்கிரீனா வந்து நிற்கும், ஒவ்வொன்று நீ அந்த கிராஸ் போட்டு க்ளோஸ் பண்ணணும். கரெக்டா க்ளோஸ் பண்ணிட முடியாது. க்ளோஸ் தட் ப்ரோக்ராம், க்ளோஸ் திஸ் ப்ரோக்ராம், க்ளோஸ் தட் ப்ரோக்ராம் லைனா வந்து வந்து ஒவ்வொரு பேஜா திருப்பி திருப்பி வந்து நிற்கும். எந்த ஆர்டர்ல வெளில போனோமோ அந்த ஆர்டர்ல வந்து வந்து நிற்கும். கரெக்டா, மெயின் பேஜ், சப் பேஜ், சப் பேஜ், சப் பேஜ், அதுக்குள்ள பேஜ் 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 நீங்க போயிருப்போம். 300 பேஜ் கூட 300 பேஜ் திரும்பி ஒரு ரிவர்ஸ் வரும். இதே தான் அகந்தை பண்ணிட்டு இருக்குள்ள இயந்திர கதையா. ஏற்கனவே ஏகப்பட்ட பேஜுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு, அந்த பேஜுகளை பூர்த்தி பண்ணாமல் திருப்பி உள்ளே வர முடியாது. அதனாலதான் அன்றாட வாழ்க்கை பூராவே தன்னை அறிதல் மயமாகவே அன்றாட வாழ்க்கை நடக்கும். ஏன்னா ஒரு பேஜ் க்ளோஸ் ஆகுதுன்றது வந்து பெரிய முடிவு, உண்மைக்கு நெருங்குகிறோம் அர்த்தம். அத்தனை ப்ரோக்ராம்ஸும் அந்த இதுக்குள்ளதானே இருக்கு, அத்தனை ப்ரோக்ராம்ஸும் கரண்ட் மூலமா தானே வெளில வருது, கரண்ட் தானே அத்தனையும் மைன்யூட்டஸ்ட் வோல்டேஜா வெளியில வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டமா மாத்தி சாப்ட்வேரா கொண்டு வருது. ஆதாரம் கரண்ட் தானே, அறிவு பொருள் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இங்க திறன்கள் எல்லாம் அதனுடைய கலைகள்ன்றாங்க, கலைகள்ன்றாங்க. அதனுடைய திறன்கள் எல்லாமே அவனுடைய திறன்கள். அதனாலதான் அவன் அப்படி போற்றி போற்றி பாடி பாடினாலும் இன்னும் ஓயல அவன் புகழ். ஏன்னா அப்பேற்பட்ட மகிமைகள் பொருத்தியவன். சித்திரமும் பார்ப்பவனும்
செயற்படமும் ஆர் ஒளியும், ஆர் ஒளினா என்ன, சூரியனை போல ஜொலிச்சிட்டு இருக்கிற அந்த அத உலகத்தை விரிச்சு காமிக்கிறானா, உலகத்தை நம்ம கண்ணு வழியா அவனே இருந்துகிட்டு அவனே காண்பிச்சு நம்ம கண்ணு வழியா பாக்குறவனாவும் நம்மள அங்க ஆட்படுத்துறானா. ஏன்னா நம்ம கர்மங்கள் நம்மள அங்க ஆட்படுத்துது, அவன் ஆட்படுத்தல, அவன் எல்லாத்துக்கும் உன்னுடைய ஒவ்வொரு மைன்யூட்டஸ்ட் வோல்டேஜ் பேஜ் ஓபன் பண்ண பேஜ்ல எல்லாம் வருதான். உன்னுடைய திறன்களா நீ நினைக்கிற உன்னுடைய அகந்தைக்கு மார்க் சேர்த்து சேர்த்து நீ கொண்டு வந்த அனைத்து வாசனைகளாகவும் இருப்பவன் அவன். அங்க கொஞ்சோண்டு கரண்ட் அங்க லீக் ஆகி அங்க இருந்ததுன்னா அது அந்த பேஜ், அந்த பிராரப்தம், அது துக்கமோ சந்தோஷமோ ஏதோ ஒண்ணு இருக்குங்க. அந்த பேஜ க்ளோஸ் பண்ணாம அவனை பார்க்கவே முடியாது. அந்த பேஜ வந்து அந்த பேஜ க்ளோஸ் பண்ணும் பொழுதே அந்த இடம் வந்து திருத்தலம், அவன் 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 இருப்பு தான் தெரியும். ஒரு வேதனை மறைதல், ஒரு வேதனையை நுட்பமாக உணர்ந்து இந்த வேதனை வந்து இந்த அகந்தைக்கு அன்றி எனக்கல்ல, அகந்தை கொண்ட எழுச்சியினால வந்தது இந்த விளைவு, அதனுடைய வேதனை இது, அகந்தையும் ஒட்டுமொத்தமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னா என்ன, அனைத்து சிருஷ்டியும் அனைத்து அகந்தை வெளிப்பட்டு வெளிவருதலும் எல்லாமே மாயாஜால நிகழ்வுகள். உண்மையில் இருப்பது ஒன்றே, ஒன்றே பலவாகவும் பலவுக்குள் பலவாகவும் அனைத்து நட்சத்திரங்களும் மின்கூட்டங்களும் எல்லாம் ஆகாயத்தில இருந்து எல்லாமும் இருப்பதும் ஒன்றே ஒன்றே. இந்த ஒன்றே இந்த அனைத்து அனைத்தும் சொல்லி பல்வகையான தோற்றங்களை பத்தி நம்ம பேசுறதே எதனால, பல்வகை தோற்றங்கள் அனைத்தும் நம்மளுடைய கற்பனையே, நாமே நம்முடைய கற்பனை. எப்படி அந்த கற்பனை, அதுதான் தன்னை குறுக்கி உடலாக்கி உடலின் உணர்வை உலகாக்கி தன்னை கண்டே தான் பெருக்கியதைக் கண்டே தான் மிரண்டு பிரமித்து மயங்கி குழம்பி விதும்பி நிற்றல் மாயை. அன்றாட வாழ்க்கையில வந்து அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகமா தன்னை அறிதலா மாறணும்ன்றது என்ன, எங்கேயுமே மாயையினுடைய வீச்சுக்கு ஆட்படக்கூடாது. மாயின்னு ஒரு பொருள் இல்ல, மாயை உற்பத்தி ஆகிறதுக்கு கடனா இருப்பது அகந்தையே. அகந்தை உலகமாக உள்ளே இருந்து உதிக்குது. கடையை திறக்கும் பொழுதே கடைன்ற அமைப்பை வச்சுட்டு இருக்குது அகந்தை. அந்த உடலா அந்த கடைந்த அமைப்புக்கு ஆட்படுவது அகந்தை. உடனே வந்து இங்க வந்து வெறுத்து ஓடினா அது வெறுத்து ஓடுவது மூலம் அகந்தை பெருக போகுது. இங்க துறவு போண்டா துறவு போண்டும், நான் துறவு கொண்டேன், நான் வெறுத்து விட்டேன், ஒதுக்கி விட்டேன் உலக விஷயங்களை, உலக வியாபார பொருட்களை ஒதுக்கி விட்டேன், வியாபாரத்தை ஒதுக்கி விட்டேன், உறவை ஒதுக்கி விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பின்னாடி என்ன கோபமா, அதுக்குள்ளே இருந்தா அதையே கடையணும். அதுக்கு பின்னாடி நீ துறவு கொள்வதுக்கு பின்னாடி அந்த பொருள் மேல கோவமா, பொருள் கிடைக்கலன்னு கோவமா, வெறுப்பா, வெறுப்பு கொண்ட அகந்தை, கோபம் கொண்ட அகந்தை. பொருளைதான் வெறுத்தியே தவிர அகந்தையை பெருக்கிருக்க நீ. அகந்ததான் மூலமே தவிர பொருள்கள் மூலம் அல்ல, பொருள்கள் ஜடப்பொருட்கள், அவைகளுக்கு அவைகள் உன்னை அடையணும்னோ இன்னொருத்தரை இப்ப உன்னை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் அடையணும்னு அவைகளுக்கு தெரியாது. எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாக்களை எவ்வளவு ஜென்மங்களா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், எந்த ரூபா வந்து நம்ம ரூபான்னு இருந்திருக்கு, எந்த 100 ரூபாய் எந்த 1 ரூபாய் காயின் மாறி போயிட்டே இருக்கா இல்லையா. நம்ம அதை யூஸ் பண்ணதா நம்ம அதை யூஸ் பண்றோமா. இன்னைக்கு காத்தால இருந்த 1 ரூபாய் இப்ப எத்தனாவது மனிதனை போய் இப்ப தரிசிச்சிருக்குமோ, எத்தனாவது மனிதன் கையில போய் இருக்குமோ, 1000வது மனிதன் கையில இருக்கோ, 2000வது மனிதன் கையில இருக்கோ, 10 லட்சம் மனிதர்கள்ட்ட பாஸ் ஆயிடுச்சு இல்லையா. உலகத்துக்கு இருப்பு கொடுப்பது நான் என்ற எழுச்சியே. அனுபவித்தவன் திருப்பி நினைவுக்கு வர, நினைவு திருப்பி அதை தொட ஸ்பரிசிக்க
உணர நினைக்க அனுபவிக்க நினைக்க நினைப்பு பெருக அது ஆசை வடிவெடுக்க புது அனுபவம் சிந்திக்க அந்த அனுபவம் திருப்பி பதிய திருப்பி பதிவு திருப்பி அவனை செலுத்த இந்த சுழற்சி இயந்திரகதி. இந்த சுழற்சிக்கு இதுக்கு ஆரம்பமே கிடையாது ஆனா முடிவு உண்டு. எப்படி? இப்பொழுது நேராக கவனித்த இப்ப அடுத்து தோன்றும் நினைப்பு அது என்னுடையதே அல்ல என்று அது அப்படியே தொடாமல் அது பெருக பெருக நீ பின் சென்று அது உதிக்கும் தளத்துக்கே நம்ம போறோம். அது எந்த லெவல்லையும் அதை டச் பண்ணாம இதுக்கு வந்து வாழ்க்கையை நீ தள்ளவும் முடியாது போய் அரவணைச்சிக்க முடியாது. திருப்பி இதை பண்ணா திருப்பி அதேதான் அந்த 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 சுழற்சியில இருக்கும். ஞாபகம் ஞாபகம் மூலமாக உணர்ச்சி எழுதல், உணர்ச்சி மூலமாக சிந்தனை, சிந்தனை மூலமாக அனுபவிக்க நினைத்தல், அனுபவிக்க நினைத்தல் அதுக்கு ஏதா மாதிரி காட்சி, காட்சியை திருப்பி தொடுதல், திருப்பி புது புது அனுபவம், அந்த அனுபவம் திருப்பி நினைவு. இந்த ஆட்டம் தான் அது. தள்ளுதலையும் வரும், கொள்ளுதலையும் வரும். எப்படி வேணா வரும். நுட்பமா அன்றாட வாழ்க்கையில கவனிச்சுக்கிட்டே யார வருபவர் அல்ல, செயலை கிடையாது. உள்ளே இருப்ப உள்ளே உற்பத்தி ஆகுது, உள்ளிருந்து வருகிற தொழிலை தவிர்த்தல் மூலமா கிடையாது. தொழில் எல்லாம் தவிர்க்கவே முடியாது. மூச்சு போயிட்டு வந்துதான் இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் ஆயிட்டு தான் இருக்கு. உடல் தொழில், உடல் இது உயிர் வாழுதலோ உடல் தொழில்களை நியமங்களை மாத்திட்டு எப்படியே ஜம்ப் பண்ணி நேரங்கியோ போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு ஓடி ஒளியறதோ அத பத்தி இப்ப பேச்சு கிடையாது. என்ன புரியுதா மறைப்பன்? புரியுதா ராஜா? புரியுதா? மொட்டை அடிச்சுக்கிட்டு எங்கேயோ போய் உட்காந்து உன்னால அங்க பண்ண முடியலன்னு ஓடி வந்துட்டாரு. கரெக்டா? உன்னால உன்னை தாங்க முடியாம போய் தான் ஓடி வந்திருக்கேன். அதுதான் அர்த்தம். உலகமா உனக்குள்ள பயம், உனக்கு உலகமா நீ வாழ்ந்ததுனால உலகம் உனக்குள்ள பூந்து உன்னை பயமுறுத்தி அத நீ உன்னால பேஸ் பண்ண முடியாததுனால அந்த உலகத்திலேயே வேற ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உன் உடலை மறைச்சு வச்சுட்டு வாழ்றது பேர் தான் எஸ்கேப், தப்பித்தல். இல்லையா? செயல்களோ உலகமோ, உலகம்னாலே திருப்பி உடல்ல இருந்து புத்தில இருந்து நம்ம உறவுகள்ல இருந்து அனைத்தும் எல்லாமே ஜடப்பொருட்கள். இவைகளில் இவைகளாக மாறுதல் தான் வந்து நம்மளுடைய பழைய வாசனைகள் எல்லாம் எழும்பி எழும்பி திரும்பி வந்துட்டு இருக்குது. அதனால அது அது தோன்றும் பொழுது இது யாருக்கு தோன்றியது, எவன் இந்த ஆதாயத்தை அடைகிறான் அப்படின்னு அங்க பாக்குறது. அங்க பாக்குறதுன்னா ஏதோ நான் கடையில வியாபாரம் நடந்தும்போது இப்படி பாத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. அதுல அப்படியே பற்றற உண்மையாக இருக்கல். ஒருத்தன் வரான், ஒரு பொருளை வாங்குறான், 10 ரூபாய் உனக்கு, 1 ரூபாய் லாபம், 11 ரூபாய் செல்லிங் பிரைஸ கொடுத்துட்டு அதோட முடிக்கிற இது உன்னுடைய தொழில் புரிதல், உன்னுடைய தர்மம், உடலுக்கு தர்மம், அந்த பிறப்புல தர்மம். அதுக்கு மேல ஒரு உள்ள ஒரு அதை பத்தி ஒரு கமெண்டோ ஒரு விமர்சனமோ அவன் தெரியாதவனா இருக்கானே, அவன் மூலம் 15 ரூபாய் கிடைச்சு எல்லாமே வேண்டாது. அப்ப பெருக்குகிறோம். இந்த நேர்மையே வந்து அப்படியே பண்பட்டு சித்த சுத்திகரிப்புன்றது அப்படி நடக்கும். சித்த சுத்திகரித்தல் நடக்கும். அம்மாவோட பேசுறோம்மா, மனைவியோட பேசுறோம்மா, பகல் வீட்டுக்காரங்களோட பேசுறோம்மா, ஒரு குழந்தையோட பேசுறோம்மா, ஒரு முதியவரோட பேசுறோம்மா, நம்ம வர கஸ்டமரோட பேசுறோம்மா, யாரோட என்ன பேச்சு பேசினாலும் தன்னை விடாதிருத்தல், அந்நியத்தை ஒரு பொருளாக நினைத்து பற்றாதிருத்தல், அதன் மேல் ஆசையோ விரக்தியோ கொள்ளாதிருத்தல், வெறுப்போ கொள்ளாதிருத்தல். இது வழி சேர்க்கும், நல்ல கதி சேர்க்கும், நல்ல கதி. இதுதான் திறத்தன்மை, இதுதான் ஒரே முறை, வேற வழியே இல்லை. மொட்டை அடித்தலும் தாடி வளர்த்தலும் எதுவும் இங்க வந்து ஒண்ணும் பண்ணாது. எந்த சடங்குகளும் எந்த இதுவும் ஒண்ணுமே பண்ணாது. என்ன நடக்க வேண்டியதெல்லாம் அறிவு ஸ்தானத்துலதான் அத்தனையும் நுட்பமாக நடந்தறியவை நடந்தேற வேண்டும். நாம் அறிவு பொருளே, தூய அறிவு பொருளே. இந்த மாயையா இருக்கிற இந்த உலகம், சூரிய சந்திரர்கள் ஆகாயமாகவும் நட்சத்திர கூட்டங்களாகவும் இருக்கிற இந்த உலகம், அதுபோல இந்த உடம்பா இருக்கிற ஒருவன்
அந்த உலகம்னு சத்தியம்னு நம்பி அதுல ஈடுபட்டு எதையாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்னும் இல்லை, எங்கேயிருந்து மார்ஸுக்கு போற ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க வச்சுங்க. அப்ப அந்த மார்ஸ்ன்ற அந்த ஒரு கிரகம் கேக்குதான், என்ன கேக்குதா, என்னை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாயே, என்னை ஆராய்ச்சி செய்யும் நீ யார் என்று உன்னை ஆராய்ச்சி செய்தாயா, என்னிடம் மாட்டிக்கொண்டு எத்தனையோ கோடி கற்பங்களாக இந்த வேலையை பண்ணி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு எள்ளி நகையாடுகிறதாம் ரமண மகரிஷியினுடைய வார்த்தை. இது சும்மா நான் ஒரு விஞ்ஞானியை வச்சு சொல்றேன், நான் மார்ஸுக்கு போறேன், பொருள்ல மாட்டிக்கிட்டேன், ஒரு பைக்ல மாட்டிக்கிட்டவன், ஒரு கார்ல மாட்டிக்கிட்டவன், ஒரு பெண் மேல மோகம் கொண்டவன், நிலத்து மேல நிலத்தை பிடிச்சவன், பணத்தை பிடிச்சவன், தொழில பிடிச்சவன், அதுல நான் அப்படி ஆகும் இப்படி ஆகன்றவன், என்ன மாதிரி பில்டிங் கட்டுறவங்க இருக்காங்களா, என்ன மாதிரி ஓவியம் வரையறவங்க இருக்காங்களா, என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா பாடுறவங்க இருக்காங்க அப்படின்னு மாட்டின்றவங்களெல்லாம் அந்த கலைகளும் அந்த ஆராய்ச்சிக்கு உட்பட்ட அந்த உலகமா இருக்கிற அந்த பொருள்களும் கேக்குதான், என்ன இப்படி நோண்டின்னு உட்காந்து என்கிட்ட மாட்டின்னு கேடா. நீ யாருன்னு தெரியாம நீ யாருன்ற ஆராய்ச்சியில நீ முதல்ல பண்ணும் அப்படின்னு சிரிக்குதான். வேலையே அந்த வேலை பிறவி எடுத்த வேலை என்பது என்ன, இந்த மனத்துக்குத்தான், இந்த மனம் கொண்ட மனிதனுக்குத்தான் இந்த அவஸ்தைகள் அத்தனையும் இருக்கு. அதாவது மனசாட்சி ரூபமாகவும் உணர்வு ரூபமாகவும் நேரடியாக அவன் ஒருவனால் தான் பகுத்தறிந்து தெளிய முடியும், மனித மனத்தால் தான் தெளிய முடியும். சந்திர சூரியர்களெல்லாம் அகப்பட்டுக் கொண்டவர்கள், தேவர்கள் அனைவரும் காலத்தில் அகப்பட்டுக் கொண்டவர்கள், காலத்திலும் தேசத்திலும் அகப்பட்டுக் கொண்டவர்கள். அவர்கள் மோட்சம் பெறுவதானால் கூட அவர்கள் திரும்ப மனித நிலைக்கு வந்து மனித மனத்தை கொண்டு பகுத்தறிந்து எல்லா நிலையிலும் தந்து ஞானமயமாகவே தெளிக்க முடியும். ஞானமயம் தான் முடிவு, சுபம் மங்களம் சாந்தம். அந்த எண்டு கற்ப கோடி வருஷம்ன்றதெல்லாம் திரும்பி மனத்துல தானே இருக்கு, மனத்துக்குத்தானே. இப்ப 2009 இந்த பூமியில இப்ப வாழ்ற இந்த 600 கோடி மக்களுக்கு தெரிஞ்ச காலம் இந்த 2009 இல்லையா, அதுவே வரலாறுல இன்னும் எத்தனை வருஷம் இருந்ததோ தெரியல. ஜீசஸுக்கு அப்புறம் தானே 2009. ஓ இல்லாமல் எப்படி வரும், என் அறிவுல வரலாறு மூலமா நான் கண்டுபிடிச்சது இவ்வளவுதான் 2009. அதுக்கு முன்னாடி எந்த தடயமும் கிடைக்கல எனக்கு. அதுக்குன்னு இல்லாம இருந்தோம், பூமிக்கே என்னமோ 12 பில்லியன் இயர்ஸ் சொல்றாங்கல்ல, பூமி வெடிச்சு சிதறி வந்ததே சூரியன்ல இருந்து 12 பில்லியன் வருடங்கள் அப்படின்றாங்கல்ல. அப்படின்னா என்னென்னவோ எப்படி எப்படியோ ஆன மொத்தத்துல இருந்தோம், இருக்கின்றோம்னாலே இருந்தோம், இருக்கின்றோம்னாலே இருப்போம், உணராவிட்டால் இருப்போம், உணர்ந்தால் தோற்றமாக இருக்க மாட்டோம், கரெக்டா. என்ன தோன்றி மறைபவர்கள் அனைத்தும் ஜடப்பொருட்கள், எதுக்கு நாயன்மார்களோ ஆழ்வார்களோ பிறவியே வேண்டாம், எனக்கு பிறவியே கொடுக்காது, பிறவா பிறநிலையே கொடு, என்னை உய்வி, என்னை கரையேற்று. நுட்பமா அவன் திருவடியை நோக்கி கதறாங்களா இல்லையா, எப்படி அந்த சூக்ஷமா அவங்களுக்கு தெரியுது. குழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை மறவாது இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே. உணர்ந்து மணிக்கவாசகர் பாடியிருக்காரா இல்லையா திருவாசகத்துல, புல்லாகி உண்டாகி புழுவாகி மரமாகி பல்கிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் கடங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னா. இதுக்கு முன்னாடி அத்தனை பிறவிகளும் தேவராய் முனிவராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் செல்லா செல்லா நின்றன என்ன, திரும்பி திரும்பி ஏந்திரகதியா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், செல்லா நிலைத்து பிறவிகள் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன ராஜா புரியுதா மாரியப்பன், இங்கேயே இருந்துட்டு இருக்கோம், அதால கடை திறந்தவன சோப்பு வித்தீங்க, 9 மணிக்கு தோரம் பருப்பு வைக்கிறீங்க, 9:01 சக்கரை ஒரு 5 கிலோ கட்டின்னு இருக்கீங்க,
விற்பவர் மாறல இல்ல, பொருள்கள் தானே மாறிட்டு இருக்கு. பொருள்கள் தானே வேற வேற பொருட்களை கட்டி கொடுத்துருக்கு. விற்பவர் ஒருவர் தானே. பிறவிகள் வந்து இத்தாவர ஜங்கமத்துள் பலவிதமான அமைப்புகள் கொண்ட உடல்களா நான் இருந்திருக்கேன். ஆனா பிறப்புன்றது இருந்துட்டு இருக்கா இல்லையா, அதுதான் அவர் சொல்ற. பிறந்துகிட்டே இருக்கேன் இல்ல அப்படின்னா என்ன, பிறந்துகிட்டேன்னா இருக்கேன் என்ன அர்த்தம், தோற்றம் உருகின்றேன், தொடர்ந்து தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்கிறேன். பிறந்து பிறந்து இழைத்தேன்னா என்ன சொல்றாரு அவரு, அகந்தை ஒடுங்கிட்டான். அகந்தை வந்து பாக்குதான், இது எவ்வளோ வந்து இந்த மாதிரி ஆதாய நாட்டத்தோட இருந்தா இப்ப இவ்வளோ வீச்சோட இங்க இயங்கிட்டு இருக்கு. பணத்துக்கு மேல வேட்டை, நிலப்புலன்கள் மேல வேட்டை, எல்லாம் தனக்கு தனக்கு தனக்குன்னு ஆறு வேற்றுமை உறவுகளோட நான் வந்து போடுற வேட்டை விழிப்பு நிலை வாழ்க்கையில இது இவ்வளவு பெருகி இருக்குன்னா இது எப்படி அகந்தை மயமா நான் வாழ்ந்திருக்கேன், இது இது யாருடைய சொத்து, இது யாருடைய நிலத்துல யார் வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு வேட்டையாட முடியும், இங்க அனைத்துமா இருப்பவன் அவன் அல்லவா, ஆழ்ந்த உறக்கத்தில் இவன் இல்லையே, இந்த வேட்டையாடுபவர்கள் இல்லையே அப்படின்றதான அவர் உணர்றாரு. அவரு இழைக்கிறாராம், எது இழைக்குது, அகந்தை அறவே அற்று ஒண்ணுமே இல்லையா, நான் யாரு, எனக்கு என்ன வேணும்னு கூட ஒரு நினைப்பு இல்ல. இது பற்றறுத்த நிலை. அதுதான் அவர் சொல்றார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எம்பெருமான் மெய்யே உண்மையே சத்தியமே உள்ள பொருளே பரம்பொருளே உன் மெய்யடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு அந்த க்ஷணம், எந்த க்ஷணம் வந்து இந்த ஆறாவாரங்கள் அத்தனையும் வந்து அகந்தை கொண்டு இருக்கிறது, அதுவே தோற்றமயமாக அனைத்து ஆறாவாரங்களமாக எழுச்சிகளுமாக வீழ்ச்சிகளுமாக இருந்து இருந்து பழகியவன் அப்படின்னு நேரே ஒரு பொய்யுருவா இருக்கிற அந்த அகந்தையை நேரே காணும் பொழுது வீடு பேர் அவர் கிடைக்குதான். இன்று அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த க்ஷணத்தில் பழகி இருக்கிறோம், பழகி கொண்டிருக்கிறோம், பழகுவோம் ஃபியூச்சர். பார்த்தேன் காட்சிகளை பார்க்கின்றேன், பார்த்தேன் ருசித்தேன், ருசித்துக் கொண்டிருக்கிறேன், ருசித்தேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா இடைப்பாகா இல்லையா, ஓங்காரமாய் நின்றன்னு என்ன அர்த்தம், ஒரு வார்த்தைகள் அற்று போய்விட்டதான். என்ன எழுச்சிகளே, என்ன யாருக்கு என்ன எழுச்சிகள், தனி ஒருவனுக்கு, தனி ஒருவனாக ஓயாமல் ஸ்புரித்துக் கொண்டிருப்பவனுக்கு தான் என்ன எழுச்சிகள். என்ன எழுச்சிகளும் உலகமும் வேறென்று உலக பொருளே அங்க இல்லைன்னு ஒரு உணர்ந்த பிறகு என்ன எழுச்சிகள் கூட என்ன ஆகுது, அப்படி மொல்லமா எழுந்துக்குது, அப்படியே பாதியில அப்படியே விழுந்துடும். அமைதியை நம்ம தெரிவிக்க முடியுமா, எண்ணங்கள் உற்பத்தி ஆகாமல் செய்ய முடியுமா, செய்ய முடியாது. ஆனா உண்மையை நேர்கொண்டு பார்க்கிற திறன் அவன் அருளால உள்ள சித்திக்கும் பொழுது என்ன ஆகுது, ஓஹோ இயந்திரத்தனமா இங்க நடந்துட்டு இருக்கு, காலமா உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அகந்தை அப்படின்றத நேர உணரும் போது என்ன ஆகுது, அப்படியே அப்படியே அமைதி பெறுகிறது உள்ளம். அத வந்து யாரும் பண்ண முடியாது, அவன் தான் பண்ண முடியும். உள்ளம் அமைதி உருகிறது. மெய்யா விமலா விடைப்பாகா ஓங்காரம்னு சொல்ற ஓங்கார நாதம் பிரணவம் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஒலி அல்ல, எந்த எண்ணமும் அற்று. இப்ப எனக்கு நல்லா பேசிட்டு போதே கேக்குது, பேசி நிறுத்திட்டா ஃபுல்லா பேக்ரவுண்டுக்கு போதெல்லாம் ஃபோர் கிரவுண்டுக்கு வந்துடும், முன்னாடி வந்து நிக்க. பேசிட்டு இருக்கும்போதே அமைதியா இருக்கு, எவன் அமைதியா இருக்கான், எவன் பேசிக் கொண்டிருக்கிறான்றதுக்கு இருவர்கள் இல்ல, ஒருவனே இல்லை, அப்புறம் இருவர்கள் இல்ல. பேசியும் அமைதியா இருக்கின்றேன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு சொல்றது, எல்லாத்தையும் பேசிட்டு பேசவே இல்லை, பேசியவனே இல்லைன்னா என்ன அர்த்தம், இதுதான் அப்படியே சத்பொருளாவே இருக்கு, நேர அதுவாகவே வாழ்தல். இது அன்றாட வாழ்க்கையில
இது வந்து உள்ள உணரப்படும், நேரம் உணரப்படும். இதுக்கு எங்கேயும் போய் ஒதுங்க முடியாது. தன்னை அறியும் வாழ்க்கையினால என்ன அர்த்தம்னா ஓபனா வாழ்க்கையில் நடக்கும், திறந்து வாழ்க்கையில் நடக்கும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று கிடையாது. நிஜமாவே வியாபாரி கூட சத்தியமா சொல்லிட்டா வச்சுங்க, 10 ரூபாய்க்கு எனக்கு 1 ரூபாய் தான் அங்க லாபம், அந்த 1 ரூபாய்க்கு தான் நான் அங்க கடையில இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வாங்குறவங்க வந்து அதுக்கு மேல ஒண்ணுமே பேச முடியாது. கரெக்டா, ஒண்ணுமே பேச மாட்டான். ஐயா தயவு செஞ்சு வச்சுங்க, 10,000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம், 11 ரூபாய் வாங்கிக்கோங்க, 1 ரூபாய் ஏன்னா உணர்ந்து கொடுப்பான். அதனால இங்க பொதுதான், பொதுனாலே என்ன அர்த்தம், ஓப்பன். எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட இருக்குமோ அப்ப என்ன உறவுகள் கிட்ட இருக்க முடியாதா? எந்த அக்கா கிட்ட இருக்க முடியாது, எந்த அப்பா அம்மா கிட்ட அந்த மாதிரி வாழ முடியாது, எந்த தம்பி கிட்ட அப்படி வாழ முடியாது, எந்த பாஸ் கிட்ட அப்படி இருக்க முடியாது. ஒரு கம்பெனில வேலை பண்ணணும் வச்சிருக்க, ஏன்னா எனக்கு போதுன்ற நிறைவோடையே நான் எல்லா வேலைகளையும் மாறினேன். எனக்கு பந்தம் வர்றதை பத்தி தான் எனக்கு கவலை, பற்றுக்களா மாறக்கூடாது அந்த வேலைக்கு. அதுல ஏதோ ஒரு வேட்கை கொண்டு நான் அலைய ஆரம்பிச்சிடக்கூடாது, அந்த மாதிரி ஆட்களை நான் உள்ள உருவாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய நுட்பம். இந்த நுட்பத்துக்கு தான் இறைவன் கிட்ட நான் சரணடைஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதுதான் என்ன பிடிச்ச பெணி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துன்னு சொல்லுவாங்க, முன் தோன்றுதல் இது அகந்தை. நங்கநல்லூர்ல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, 33 அடிக்கு அந்த கோவில். ஆஞ்சநேயர் பேர் என்ன தெரியுமா? ஆதி வியாதி ஹர ஆஞ்சநேயர்னு பேர். நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சிருக்காங்க, அவங்க டிபியை கியூர் பண்ணது. ஆதி வியாதின்னா என்ன? டிபியை கியூர் பண்ண போட்டுருக்கு, ஸ்கின் டிசீசஸ் போயிடும் போட்டுருக்க, கேன்சர் வராமல் இருக்கும் போது. வியாதினாலே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, உடம்புக்கு வருது பேர் வியாதின்னு நினைச்சாங்க. உடம்பே வியாதின்னு தெரியாது. உடம்பே வியாதின்னா உடம்பு வியாதி இல்லை, உடம்பை பிடிச்சிட்டு இருக்கிற அகந்தை வியாதி. ஆதி வியாதி வந்து அகந்தை, அதை மயக்கிறவராகும். நாம நம்ம அகந்தையை நாம கண்டு அதை பெருக்காமல், அது ஒரு பொருளாக அதை மாற்றாமல், அதை வைத்து வாழாமல், அது எங்கேருந்து உதிக்குது, இது வந்து இந்த பொய்யுருக்கு இருப்பே இல்லை அப்படின்னா, இந்த பொய்யுருக்கு இருப்பே இல்லைன்னு கண்டுபிடிக்கும்போது மெய்யுருவான இறைவன் காட்சி கிடைக்கும். பொய்கள் அறவே விளக்கப்படணும்ன்றதுதான் அவருடைய அகந்தைக்கு ஆரம்பம். இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அகந்தையா இருக்கு. முடிவு இருக்கன்னா ஆதி இல்லை அந்தம் உண்டு, புரியுதா? உண்மைக்கு அகந்தை எங்கிருந்து உற்பத்தி, பரம்பொருள் இல்லையா, பரம்பொருளுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியாம். தேவாரத்துல முதல்ல சேர்க்கிறார் முதல் பாட்டு என்ன, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாத்தையும் உணர்ந்து அவன் அறிய முடியாது, இதுவே தடை, இதுவே அவன் இருந்து அவனுடைய சாயல். அந்த சாயல் ஃபஸ்ட்டு நம்ம மேல அகந்தையாவது, அகந்தை உலக காட்சியா பிரியுது. பார்ப்பவனின்றி காட்சிகளுக்கு இருப்பில்லை, காண்பவனின்றி காட்சிகளுக்கு அமைப்பு கிடையாது, உண்மை கிடையாது. ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1 சேர்ந்த அமைப்பு தானே ஒரு நீர்த்துளி, ஈக்குவேஷன் தானே அது, H2O இஸ் ஈக்குவல் டு வாட்டர் இல்ல அப்படின்னா அவ்வளவு H2O அர்த்தம் தானே, கடல் சமுத்திரம் அனைத்து நீர்நிலைகளும் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இந்த இயந்திர கதிக்கு நுட்ப விஞ்ஞானம் ஆன்ம விஞ்ஞானத்துல அகந்தையின் விரிவே அனைத்தும். அகந்தை ஒடுங்கினால் பரம்பொருள் உதிக்கும், அகந்தை உதித்தால் உலகம் வெடிக்கும், உதிக்கும். புரியுதா? இப்ப நடந்த சத்சங்கத்தினுடைய தலைப்பு அன்றாட வாழ்க்கையை ஆன்ம விசாரத்திலிருந்து பிரித்து வாழாதே. இங்கிலீஷில் டு நாட் லிவ் டே டு டே லைஃப் செப்பரேட்டிங் இட் ஃப்ரம் செல்ஃப் என்கொயரி.
ஆன்ம விசாரம்னா என்ன அர்த்தம்? காத்தால ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து முழிச்சுனுட்டோம், போர்வையை விளக்கல, உள்ளுக்குள்ள மனத்துக்குள்ள என்னென்ன எண்ணங்களால் தாக்குற்றோமோ, அனுபவங்களால் அதற்கு முன்பு தாக்குற்றோமோ, அதெல்லாம் நிஜமாகவே ஒரு உடல் வடிவம் கொண்ட அருவத்தில் மனத்துக்குள்ள ஒரு அமைப்பாக இதை போய் அப்படி பண்ணணும், அவர் கூட போய் பேசணும், காலேஜுக்கு போய் பதில் சொல்லணும், ஆஃபீஸில் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி குடும்பம் சமூகம் எல்லாத்திலேயும் ஒரு நுட்பமான கர்மாக்கள் எல்லாம் நிஜமாகவே வந்து ஒரு உருவம் கொண்டு மனத்துக்குள்ள அந்த ஃபீலிங்கோட ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம இன்னும் எழுந்துக்கல, இவைகளுக்குத்தான் நம்ம எழுந்துக்க போறோம், கர்மாக்களுக்குத்தான் நம்ம எழுந்துக்க போறோம். அதுதான் வந்து மனிதனாவே பிறந்திருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ், அந்த கர்மாக்கள் தான் வந்து மனிதனா நம்மள பிறக்க வச்சிருக்கு. அதுல இரட்டைகள், நல்லது கெட்டது, பிடிச்சது பிடிக்காது, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், மேன்மை கீழ்மை, எப்படின்னு சரி தவறு அப்படின்னு ஏகப்பட்டது. பிசிக்கல் திங்ஸ்லேருந்து சைக்கலாஜிக்கல் கேரக்டர் எல்லாத்துலேயும் இப்படி வந்து நுட்பமாக ஒரு உடலோடு சேர்ந்த ஒரு ஃபீலிங்காகவே எண்ணங்கள் வந்து அனுபவங்கள்லேருந்து மெமரியிலேருந்து அப்படியே போயின்னு இருக்கிறது தான் வந்து அகந்தை. இட் ஹேஸ் ஏ கிளியர் கட் கார்வ்ட் மொமெண்டம், அதுக்குள்ள இருக்கு, லோடா இருக்கு. இததான் வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து அன்றாட வாழ்க்கைய ஆன்ம விசாரம் சொல்லப்படுறது என்ன, இந்த அகந்தைய விசாரிக்கிறது தான். இந்த ஃபீலோட பாவனையோட உணர்ச்சி மயமா யாரோ எதுவாகவோ தன்னை, நான் என்னை, என்னால் என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில்ன்ற குரூப்பை தொடர்ந்து ஏதோ விழிப்பு நிலை பூரா. இதுக்கு ஒரு சாம்பிளாக தான் நான் சொன்னேன், ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து எழுந்திருந்திருக்க மாட்டோம், பொறுவக்குள்ள இருப்போம், ஆனால் அன்னைக்கு வேண்டிய கர்மாக்களாக மாறி செய்பவன் வந்து விதவிதமா குரங்கு மாதிரி தாவி 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 அங்கிருந்து இங்கே தாவது, இங்கிருந்து அங்கே தாவதுன்ற மாதிரி ஒரு செகண்ட் காலேஜில் ஏதானும் பேச வேண்டியிருந்தால் அங்கே போய் நிற்பான், வேலை பண்ணுற இடத்துல ஏதானும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அங்கே போய் நிற்கும், இந்த மனம் உருவத்தோடு நிற்கும். அதுதான் இந்த அகந்தை. இது வந்து ஓய்வதே கிடையாது. இதை வந்து நீங்கள் எப்படி வந்து பிரிப்பீங்க? ஆன்மீகம்ன்றதே என்னமோ தனியாக உட்காந்து ஏதோ கோவிலுக்கு போகிறது, இல்லாட்டி சாயந்தர வேளை உட்காந்துட்டு ஏதோ சொல்லி கொடுத்த வருது, யாரத்தை மாத்திரம் பண்ணிட்டுருது, எப்படி வந்து பிரிக்கலாம்? பிரிக்கவே முடியாது, எப்படி பிரிக்கிறது? அதனால தான் சதா இந்த பார்வை, தொடர்ந்து இந்த பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பார்வை இருந்துகிட்டே இருக்கும் பொழுது இதனுடைய பித்தலாட்டம் தெரிஞ்சு போயிடும், பேத்தல் தன்மை தெரிஞ்சு, விளையாட்டா பண்ணணும். ஏதோ ஒரு படத்துல மாதவன்ற கேரக்டர்ல ஜனகராஜ் தான் நினைக்கிறேன், அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் சொல்லி கொடுத்துட்டு சொல்லிட்டு இருப்பார், தன்னைத்தானே தட்டியும் கொடுத்துப்பாரு, டே மாதவா ஜமாயிச்சுட்டுடா, அற்புதமா சமாளிச்சுட்டுடா, இன்னொரு சுச்சுவேஷன்ல சோதப்பிட்டாடா அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே. இது ஒரு விதமான வந்து அகந்தையை வந்து நல்லா பிரித்து அதை வந்து டீல் பண்ணாமல் ஒரு பார்வையிலேயே டீல் பண்ணிட்டு இருக்குது. அது பெருகுதலும் தடித்தலும், அப்புறம் வந்து தாழ்மையாக ஃபீல் பண்ணுறதுலும் நிறைய காம்ப்ளெக்ஸஸ்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எல்லா காம்ப்ளெக்ஸஸ்லாம் அறவே அற்று இது ஒரு பொய்ப்பொருள்னு தெரியறதுக்கு தான் வந்து, அதாவது வாழ்பவர்களாக நிறைய அகந்தைகளாக ஃபோல்டர்களை ஓப்பன் பண்ணி வச்சுண்டு அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபைல்ஸை வச்சுண்டு
ஒவ்வொரு உணர்ச்சியையும் ரிப்பீட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை. நேற்றைய வாழ்க்கையும் இன்றைய வாழ்க்கையும் நாளைய விழிப்பு நிறைய வாழ்க்கையும் எந்த விதத்திலையும் சாகர அன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை கூட வந்து மறப்போதில்லை. ஏன்னா உண்மை நிலை வந்து ஆழ்ந்த உறக்கத்துல ஒன்றுமே அற்று நான் மனிதன் தானான்றது கூட தெரியாத அளவுக்கு உடல் உணர்வு மனத்தோட சேர்ந்து தன்னுடைய மூலமான உண்மை உணர்வு பேருணர்வுல போய் ஒடுங்கிடுறது. அந்த உண்மை உணர்வு ஒண்ணுதான் சாஸ்வதம். சோ அதுலேருந்து இந்த பொய்யான உணர்வெல்லாம் பிரிக்கணும்னா நம்ம ஆன்மீகத்தை அன்றாட வாழ்க்கையிலேருந்து பிரிச்சோம்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆன்மீக சாதகம் இருக்கவே முடியாது. அதனாலதான் சதா விழிப்பு நிலையில இந்த மாதிரி இந்த கேரக்டர் சொன்ன மாதிரி நுட்பமா பார்க்கணும். அகந்தயங்கள்லாம் பெருக்கிறது, பார்வை மூலமா பெருக்கிறது, பேசுதல் அதிர்வுடன் பேசுதல் மூலமாக பெருகிறது, குற்றம் குற்றம் சுமத்துற மாதிரி பார்வையுடன் எல்லாவற்றையும் அளந்து கொண்டிருப்பது, நம்மளையும் குற்றம் சொல்றது, மற்றவாளையும் குற்றம் சொல்றது, இப்படின்னு உலகத்துல பரவி பரவி வேட்டையாயிடும், வேட்டையாடிக்கொண்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. அகந்தை கடையை விரிச்சு அதுல வேட்டையாடி டயர்டாகி உடம்போட மனமும் சேர்ந்து அகந்தைகளும் சேர்ந்து சுரூபத்துல போய் முழுகி சுரூபன்றதே என்னன்னு தெரியாம இப்படி அகந்தைய பார்க்கும் பொழுதுதான் அது பொய் பொய் பொய்ன்னு நல்லா தெளிவு வரும். நம்ம ஆணோ பெண்ணோ, ஆணு பெண்ணுன்னு சொல்றது எல்லாமே பொய். உயிர் வாழ்பவர்களா உயிர்னு ஒண்ணு லைஃப் ஓடுறதா நினைக்கிறதே ஒரு பயங்கரமான கற்பனை. அந்த அளவுக்கு உணர்வு வந்து சர்வ வியாபகமா காலங்களற்று தேசங்களற்று இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பியூர் அவேர்னஸ் அதுவாக தான் நம்ம மாறணும். அதுக்கு உண்டான சாதகத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா வந்து அன்றாட வாழ்க்கையை ஆன்ம விசாரத்திலிருந்து பிரித்து வாழாதே, வாழவே முடியாது, இதை பார்த்துக்கொண்டே இருக்கணும். இதுதான் நீங்க பண்ண போறீங்க. இப்போ இந்த மணியோசை கொண்ட தியானத்தையும் இணைச்சிடுறேன். என்ன பண்ண போறீங்க? எது வந்தாலும் ஒரு மெடிடேட்டரே போயங்க. கண்ண மூடின்னு இருக்கீங்க, அஞ்சு புலன் சேஷ்டைகளையும் அப்படியே வெளியில விட்டுருங்க. அது இல்லை, நீங்க உடம்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறவனும் இல்லை. வேற என்ன இருக்கு உள்ள? எது எந்த எது எதனால நம்ம தாக்கம் முற்றுவோமோ அவைகள் தான் வரப்போறது. நல்லது கெட்டது, சுகம் துக்கம், இதுகள்லாம் வந்துட்டே இருக்க போறது, மெமரியிலேருந்து வந்துட்டு இருக்க போறது. இது வந்துட்டு இருந்ததுன்னா அந்த மெமரியை கொண்டு கடந்த கால ஜங்கியாட வச்சுட்டு இருக்கிறவனும் இங்க இல்லை அப்படின்னு டைரக்டா பாருங்க. இதுதான் நீங்க பண்ண போற தியானம். எது வந்தாலும் அதை தொட்டுக்கவே கூடாது, அப்படியே இருக்கணும். அகங்காரத்தை அடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். ஐம்புலனை சுட்டுன்னு சுட்டி அறிதல், உள்ள வந்து சுட்டி அறிஞ்சு அறிஞ்சுதான் பேசிட்டு இருக்கோம். உள்ள இந்த சுட்டி அறிதலே வந்து அங்க உள்ள இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து வெறுமனே இருந்து அதுக்கு நீங்க இந்த பெல் சவுண்டை மட்டும் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவாய, ஏதோ ஒன்று. அது இன்னொரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உள்ளுக்குள்ள உங்களுக்கு. வெளியிலேருந்து மணி ஓசை, உள்ளேருந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயுமே இருக்காதிங்க. வேற எதுவுமே இல்லை, இவைகளும் இல்லை ஆக்சுவலா. ஆனா இன்டென்டா இதை சொல்லிட்டு அப்படின்னு நில்லுங்க 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 நின்று 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 ஆன்ம பார்வையை பெருக்கிக்குங்க. இது இந்த உலக வாழ்க்கையும் ஜெயிக்கலாம் அங்க சொல்லவே வேண்டாம். ஆன்ம பார்வையாவே, ஆன்ம சக்தியாவே நாம் மாறிக்கொண்டிருப்போம். அடுத்த சசங்கம் அடுத்த தியானத்துல சந்திப்போம்.